அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் வந்து ரமேஷ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும், அது ஒரு பெஸ்ட்டான ஒரு பட்ஜெட்டில் ஆஃபரில் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இந்த டைம் கிடச்சிருக்கு. எஸ், நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த மாப்அப் ரவுண்ட், அதாவது இந்த ஆல் இண்டியா கோட்டா மாப்அப் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான சார்ஜ் பில்லிங், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பில்லிங் இதெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த தருணத்தில் அது நம்ம சென்னை பேஸ்டு காலேஜில் வந்து 14 லட்சத்துக்கும் காலேஜஸ் இருக்குது, 15 லட்சத்துக்கும் காலேஜ் இருக்குது. நான் சொல்கிறது வந்து இயர்லி ஃபீஸ் நீங்கள் கட்டக்கூடியது ஒரு 14 லட்சமாக இருக்கலாம், 15 லட்சமாக இருக்கலாம், 16 லட்சமாக இருக்கலாம், 17, 18 அந்த மாதிரி வந்து நம்ம சென்னையிலையும் நம்ம புதுச்சேரியிலையும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு பிளான் பண்ணிட்டு நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், உங்களுக்கான வழிகாட்டல் அட்மிஷன் சப்போர்ட் செய்து தரப்படும். பேசிக்காக நம்ம காலேஜில் அட்மிஷன் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எந்த பட்ஜெட்டில் எந்த காலேஜ் விரும்புகிறீங்களோ அந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் சேரணும் அப்படின்னா அந்த காலேஜோட பேரில் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 2 லேக்ஸ் டிடி எடுத்துக்கணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட் எதுவும் சப்மிட் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஜெராக்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ நம்ம வந்து சப்மிஷன் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்ட்லேயே நம்ம வந்து அட்மிஷன் அலாட்மெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நல்ல வாய்ப்பு, இதை மிஸ் பண்ணாதீங்க. சில காலேஜில் வந்து ஸ்கோர் அதிகமாக இருந்தால் அந்த 14 பட்ஜெட் வரும், சப்போஸ் நீங்கள் கம்மியான ஸ்கோர் இருந்தால் 15 16 அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை அவைல் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.